वेलकम स्टूडेंट्स। स्टूडेंट्स दिस इज दैट यूनिट वन सप्लीमेंटरी द टेम्पेस्ट। नाउ वी आर गोइंग टू लर्न द पार्ट फोर्थ। नालो सेशन पाक पोरेन पो नालो सेशन ला वंदु फर्स्ट पेरा पेरा वाइज नाम पढ़िकलाम। पेरा वाइज पढ़िकुम बोधु नींगे गवनमा नी गवनिच्चिट्टु वांगे। डाउट इरुंदा नींगे केक्कलाम। ना कुछ पार कर मना पार मचेरा मार मचेरा उधर को सेरे पड़ो उन्हें प्रॉब्लम नहीं है। गवर्निंग मा मिरांडा हंग अपॉन हर फादर सेइंग व्हाई आर यू सो अनजेंटल हैव पिटी सर आई विल बी हिज श्योरिटी दिस इज द सेकंड मैन आई एवर सॉ एंड टू मी ही सीम्स अ ट्रू वन Silence, said the father. One word more will make me chide you. Girl, what? An advocate for an impostor? You would think there are no more such fine men, having seen only him and Caliban. This page number. Parma, booklet parma. Ni pa book paak vendi thella. Ippa ni vandu video paara. Appa ni vandu veetla poyittu booka thedi paar. Okay va? This is said to prove his daughter's Constancy, and she replied, "My affections are most humble. I have no wish to see a goodlier man." "Come on, young man," said Prospero to the prince. "You have no power to disobey me." Okay, students. इप्पन हम उन्हें देखें meaning पापो. Miranda hung upon her father, saying, "Miranda उन्हें आपा उड़िए कईये पट्टी कोण्डे केकरांगे." Why are you so ungentle? ஏ ரொம்ப கடுமையா இருக்கீங்க அப்பா. Have pity sir. அவ மேல நீங்க இரக்கம் காட்டுங்க அப்படினா மிராண்டா கேக்குறாங்க. I will be his surety. நான் நிச்சயமா சூரிட்டியா இருக்கேன். நான் வந்து இவங்களுக்காக நான் வந்து என்ன செய்றேன்? சூரிட்டியா இருக்கேன். This is the second man I ever saw. நான் வந்து ஆண்களை பார்த்தது இவ இரண்டாவது மனிதனை பார்க்க கூடிய இரண்டாவது மனிதன் இரண்டாவது ஆண். And to me he seems a true one. பார்ப்பதற்கு அவர் உண்மையாக இருக்கிறார். அவர்கிட்ட எந்த பொய்யும் இல்லை. அவர் உண்மையாகவும் இருக்கிறார் அப்படின்னு மிராண்டா சொல்லும் பொழுது அப்ப என்ன சொல்றாங்க? சைலன்ஸ் செட் த ஃபாதர். ஏய் அமைதியாரு சொல்லிட்டு ஒன் வேர்ட் மோர் வில் மேக் மீ சைட் யூ. இனிமேல ஒரு வார்த்தை பேசின உன்னை திட்டிடும். உன்னை திட்ட ஆரம்பிச்சிருவேன். ஒன் வேர்டு ஒரு வார்த்தைக்கு முன்ன நீ பேசின உன்னை திட்ட ஆரம்பிச்சிருவேன். கேர்ள் வாட் அன் அட்வொகேட் ஃபார் அன் இம்போஸ்டர். இந்த போலி மனிதனுக்கு நீ வக்காலத்து வாங்குறியா? இம்போஸ்டர்னா போலி மனிதன். ஓகேவா? ஏமாத்திரம் அர்த்தம். உனக்கு வக்காலத்து வாங்குறியா? நீயே அட்வொகேட் வக்காலத்து வாங்குறியா அப்படின்னு அப்பா கேட்குறாரு. யூ திங்க் தெர் ஆர் நோ மோர் சஜ் ஃபைன் மேன் ஹேவிங் சீன் ஒன்லி ஹிம் அண்ட் காலிபன். இதுக்கு முன்னாடி நீ காலிபனையோ இல்லை யாரையோ நீ பார்த்தது இல்லையா? காலிபனை தவிர காலிபன் இவர் ரெண்டு பேரும் தான் இப்போ பார்த்தது இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. திஸ் ஈஸ் செட் டு ப்ரூவ் ஹிஸ் டாட்டர்ஸ் கான்ஸ்டன்சி. இப்படி சொன்னதுனால இந்த மாதிரி கேட்கனால தன்னுடைய மகளினுடைய நிலைப்புத்தன்மை எந்த அளவுக்கு ஸ்டெபனாக இருக்கா, ஃபர்டினான் மேலே எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக அப்பா கேட்குறாரு. ஹன்ஸ் ரிப்ளைடு மிராண்டா சொல்கிறாங்க, மை அஃபெக்ஷன்ஸ் ஆர் மோஸ்ட் ஹம்பிள். என்னுடைய பாசம் வந்து புனிதமானது பணிவானது. ஹம்பிள்னா பணிவானது, அஃபெக்ஷன்னா பாசம். ஓகே, மை அஃபெக்ஷன்ஸ் ஆர் மோர் ஹம்பிள். என்னுடைய பாசமானது பணிவானது. ஐ ஹவ் நோ விஷ் டு சி அ குட்லியர் மேன். இவர் அடுத்து யாரையும் எந்த ஒரு நல்ல மனிதனும் பார்க்க நான் விரும்பலை. ஓகே, ஐ ஹாவ் நோ விஷ்னா எனக்கு விருப்பம் இல்லை. டு சி அ குட்லியர் மேன். ஓகே, நல்ல வேற நல்ல மனிதனை பார்க்கறது எனக்கு விருப்பம் இல்லை. இவர் தான் நல்ல மனிதர் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறார். உடனே வந்து ப்ராஸ்பரோ என்ன சொல்கிறார்? கமான் யங் மேன், செட் ப்ராஸ்பரோ டு த பிரின்ஸ். அந்த பிரின்ஸ் இருக்கார்ல ஃப்ரான்ஸ் பர்டினாண்டே, அவர் கூப்பிட்டு வா எங்க பின்னாடி வா. யூ ஹாவ் நோ பவர் டு டிஸ்ஒபே மீ. எங்கிட்ட நீங்கள் வந்து கீழ்ப்படையாமல் இருக்கிறது உனக்கு பவர் இல்லை. ஓகே, உனக்கு ஆளுமை இல்லை. டூ டிஸ்ஒபே அப்படின்னா கீழ்ப்படியாமை, பணிவில்லாமல் இருக்கிறது. எங்கிட்ட பணிவில்லாமல் இருக்கிறதுக்கோ இல்லை கீழ்ப்படியாமல் இருக்கிறதுக்கோ உனக்கு எந்த ஒரு பவரும் இல்லை அப்படின்னு ப்ராஸ்பரோ சொல்கிறாங்க. ஓகேவா? இதில் என்ன அப்படின்னா ப்ராஸ்பரோ வந்து ஃபர்டினாண்டை ரொம்பவும் வந்து பார்த்தோன்னா அடிமைப்போல் நடத்த பார்க்குறாரு. மிராண்டா அதுக்காக ரொம்ப வருத்தப்படுறாங்க. இவ அந்த ஃபர்டினாண்ட் ரொம்ப நல்லவர் அப்படின்னு ஃபர்டினாண்ட் மேலே இருக்கிற ஒரு பாசத்தை ஓகேவா மிராண்டா சொல்லும் பொழுது
இந்த ப்ராஸ்பரோவுக்கு ஆக மிரண்டருடைய அந்த கான்ஸ்டன்சி எந்த அளவுக்கு விடனபல அன்பு இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறார். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பேரை போலாமா? ப்ராஸ்பரோ ஹேட் கமாண்டட் ஃபெர்டினாண்டு டு பைல் அப் சம் ஹெவி லாக்ஸ் ஆஃப் வுட். கிங்ஸ் சன்ஸ் நாட் பீயிங் மச் யூஸ்டு டு லெபரியஸ் ஒர்க், மிராண்டா சூன் ஆஃப்டர் ஃபவுண்ட் ஹிம் அல்மோஸ்ட் டையிங் வித் ஃபேட்டிக். அலாஸ் செட் ஷி, டு நாட் ஒர்க் சோ ஹார்டு, மை ஃபாதர் இஸ் அட் ஹிஸ் ஸ்டடீஸ், ஹீ இஸ் சேஃப் ஃபார் தீஸ் த்ரீ ஹவர்ஸ், ப்ரே ரெஸ்ட் யுவர் செல்ஃப். ஓ மை டியர் லேடி, செட் ஃபெர்டினாண்டு, ஐ டேர் நாட், ஐ மஸ்ட் ஃபினிஷ் மை டாஸ்க் பிஃபோர் ஐ டேக் மை ரெஸ்ட். இஃப் யூ வில் சிட் டவுன், செட் மிராண்டா, ஐ வில் கேரி யுவர் லாக்ஸ் த வைல். பட் திஸ் ஃபெர்டினாண்டு would by no means agree to. Prospero, who had enjoined Ferdinand this task merely as a trial of his love, was not at his books, as his daughter supposed, but was standing by them invisible to overhear what they said. Okay, students, paarenga. Prospero had commanded Ferdinand to pile up some heavy logs of wood. Wood logs appadina marakattigal, nariya marakattigala vande koochikiraanga illaya. அதை வந்து லாக்ஸ் சொல்லுவாங்க, லாக்ஸ் ஆஃப் வுட்டு. அதை குவிக்க சொல்லி ஃபெர்டினாண்டுக்கு வந்து கமன் உத்தரவுறார், கமன்னா கட்டளை இருக்கிறார். கிங்ஸ் சன்ஸ் நாட் பீயிங் மச் யூஸ் டு லெபாரிஸ் ஒர்க், லெபாரிஸ்னா ரொம்ப கடுமையான, மிக கடுமையான ஒர்க்கெல்லாம் வந்து எந்த ஒரு அரசன் மகளாம் செய்ய மாட்டாங்க. ஓகேவா, இவருக்கு பழக்கம் இல்லை இந்த மாதிரி ஒரு கடுமையான யூஸ் டு அப்படின்னா செய்யறதில்லை, இது வரைக்கும் அந்த மாதிரி செஞ்சதில்லை. மிராண்டா சூன் ஆஃப்டர் ஃபவுண்டியும், மிராண்டா வந்து அவங்களை பார்த்துட்டு அல்மோஸ்ட் டைம் வித் ஃபேட்டிக், அந்த ஃபெர்டினாண்ட வேலை செஞ்சு களைப்பால் இறக்கம் தருவாயில் இருக்கிறாங்கன்னு நினச்சிக்கிறாங்க இல்லையா. ரொம்ப வேலை செஞ்சதுனால ரொம்ப களைப்பாகி டையிங், டையினா வந்து அல்மோஸ்ட் டையினா இறக்கம் தருவாயில் சாக நிலையில். உடனே மிராண்டா, அலாஸ் ஐயோ செட் சி, நாட் ஒர்க் சோ ஹார்ட், ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யாதுங்கோ, மை ஃபாதர் இஸ் அட் ஹிஸ் ஸ்டடீஸ், அப்பா வந்து படிச்சுட்ருக்காரு, ஹீ இஸ் சேஃப் ஃபார் தீஸ் த்ரீ ஹவர்ஸ், மூன்று மணி நேரம் அப்பா வெளியே வரமாட்டார், ரொம்ப அங்கேயே பாதுகாப்பாக இருப்பார். ப்ரே ரெஸ்ட் யுவர் செல்ஃப், நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், நீங்கள் ரெஸ்ட் எடுங்கோ அப்படின்னு மிராண்டா சொல்கிறாங்க. ஓ மை டியர் லேடி, நண்பான பெண்ணே, செட் ஃபெர்டினாண்டு, ஐ டேர் நாட், ஐ மஸ்ட் ஃபினிஷ் மை டாஸ்க் பிஃபோர் ஐ டேக் ரெஸ்ட், எனக்கு வந்து ஐ டேர் நாட், ஐ மஸ்ட் ஃபினிஷ் மை டாஸ்க் பிஃபோர் ஐ டேக் மை ரெஸ்ட், ரெஸ்ட் எடுத்துக்கு முன்னாடி நான் வேலையை முடிச்சாகணும், எனக்கு துணிவு இல்லை. இஃப் யூ வில் சிட் டவுன் செட் மிராண்டா, சரி நீங்கள் விருப்பப்பட்டா உட்காருங்க, ஐ வில் கேரி யுவர் லாக்ஸ் வித் ஒயில், அது வரைக்கும் என்ன செய்கிறேன் ஒயில்னு அது வரைக்கும் என்ன செய்கிறேன், நான் மரக்கட்டியை கொண்டு வந்து போடுறேன் அப்படின்னு மிராண்டா சொல்கிறாங்க. ஓகே, பட் திஸ் ஃபெர்டினாண்ட் வுட் பை நோ மீன்ஸ் அக்ரி டு, எந்த காரணம் கொண்டும் ஃபெர்டினாண்டு அக்ரி டு ஒத்துக்கவே இல்லை. ஓகேவா, பை திஸ் ஃபெர்டினாண்டு வுட் பை பாருங்க, பை நோ மீன்ஸ்னா எந்த காரணம் இல்லாமல் அர்த்தம், ஒத்துக்கவே இல்லை. ஓகேவா, ப்ராஸ்பரோ ஹூ ஹேட் என்ஜாயின்டு ஃபெர்டினாண்டு திஸ் டாஸ்க், ஃபெர்டினாண்டு ப்ராஸ்பரோ வந்து ஃபெர்டினாண்டுக்கு இந்த வேலையை செய்ய சொல்லி என்ஜாயின்டு கட்டளை எடுக்கிறார், என்ஜாயின்னா கட்டளை எடுக்கிறார். ஓகே, டாஸ்க் மேர்லி ஆஸ் எ ட்ரையல், இது கிளியரா கேட்கல சார். ஆ, நல்லா பாருமா, நான் சதமாக தான் பேசிட்டு இருக்கேன். ஓகே பாருமா, அவங்க திருப்பி எல்லாருக்கும் ஈஸியாக ஓப்பன் ஆகுமா? கண்டிப்பாக ஓப்பன் ஆகும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதே டேட்டா கம்மியாக இருக்கலாம், டேட்டா கம்மியாக இருந்தாலும் ஓப்பன் ஆகாது, டேட்டா ஃபுல்லாக இருக்கணும், 200 பேச்சு இருக்கணும். பாருங்கம்மா, மீண்டும் வாங்க டேட்டா மீண்டும் வரணும். ஃபெர்டினாண்ட் திஸ் டாஸ்க் மியர் பை இஸ் ட்ரையல், இந்த வேலை அப்படின்றது ட்ரையல் தான், ஒரு சோதனை தான் ஒழிய ஆஃப் இஸ் லவ், எந்த அளவுக்கு ஃபெர்டினாண்டு மிராண்டா மேலே அனுபவிச்சிருக்காங்கன்ற சோதனை. வாஸ் நாட் இட் இஸ் புக்ஸு, ஆக்சுவலாக வந்து பேஸ்பரா புக்கு படிக்கல, ஆஸ் இஸ் டாக்டர் சப்போஸ்டு அப்படின்னா மிராண்டா நினச்சது மாதிரி, மிராண்டா என்ன நினச்சிருக்காங்க, ப்ராஸ்பரா வந்து மூணு வாரம் படிச்சுட்டுருக்காங்கன்னு நினச்சிட்ருக்காங்க, ஆனால் அது மாதிரி இல்லை. ஆனால் ஆக்சுவலாக ப்ராஸ்பரா என்ன பண்ணிட்டுருக்காரு, பட் வாஸ் ஸ்டாண்டிங் பை தம் இன்விசிபிள், அவங்களுக்கு தெரியாமல் மரபில் இருந்து டு ஓவர் ஹியர் வாட் தே செட், அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்றது ஒட்டு கேட்குறார். ஓவர் ஹியர் அப்படின்னா ஒட்டு கேட்கறது, அவங்களுக்கு மறைவாக இருந்துக்கிட்டு ரெண்டு பேரும் என்ன பேசியிருக்காங்கன்றது ஒட்டு கேட்கறது தான் இந்த ப்ராஸ்பரா. ஓகே, இப்போ ரெண்டு பேரும் பேசுன்றதை பற்றி ப்ராஸ்பரா நினச்சிட்டு இருக்காரு. இப்போ அடுத்து நெக்ஸ்ட் பேரை போகலாம் பாருங்க.
ஃபேட்டிக்கை பாருங்கள். ஃபேட்டிக் அப்படின்னா வந்து எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸ், ரொம்ப ரொம்ப களைப்புன்னு சொல்ல அர்த்தம், புரியுதா? ஓகேவா? அடுத்து பாருங்க, ஃபெர்டினாண்ட் இன்க்வயர்டு. கவனிமா பேசாதீங்கம்மா, அமைதியாக இருங்க, பேசக்கூடாது. ஃபெர்டினாண்ட் இன்க்வயர்டு ஹர் நேம், விச் ஷி டோல்டு சேயிங் வாஸ் அகேன்ஸ்ட் ஹர் ஃபாதர்ஸ் எக்ஸ்பிரஸ் கமெண்ட்ஸ் இட் இட் ஸோ. அண்ட் தென் ஃபெர்டினாண்ட் இன் எ ஃபைன் லாங் ஸ்பீச் டோல்ட் த இன்னசென்ட் மிராண்டா ஹி வாஸ் ஹேர் டு த க்ரோன் ஆஃப் நேபிள்ஸ் அண்ட் தட் ஷீ ஷுட் பி இஸ் குவீன் ப்ராஸ்பரோ தென் அப்பியோர்டு பிஃபோர் தெம். ஃபியர் நத்திங் மை சைல்டு செட் ஹீ, ஐ ஹவ் ஓவர் ஹியர்டு அண்ட் அப்ரூவ் ஆஃப் ஆல் யூ ஹாவ் செட் அண்ட் ஃபெர்டினாண்ட் இஃப் ஐ ஹேவ் டூ சிவியர்லி யூஸ்டு யூ ஐ வில் மேக் யூ ரிச் அமன்ஸ் பை கிவிங் யூ மை டாட்டர் as your wife in future. All your vexations were but trials of your love and you have nobly stood the test. Then as my gift take my daughter. Okay, Parma. Ferdinand inquired her name. Ferdinand வந்து Miranda கிட்ட அவன் பேர் என்னன்னு கேட்க, which she told. Miranda வந்து அவன் பேரை சொல்றாங்க. Say it was against her father's express command. She did so. இந்த மாதிரி கேட்கறது அப்படின்றது அப்பாவுடைய கட்டளைக்கு மீறின செயல், அகென்ஸ்ட்னா எதிரான செயல் அப்படின்னு மிராண்டா சொல்கிறாங்க. அண்ட் தென் ஃபெர்டினாண்ட் இன் எ ஃபைன் லாங் ஸ்பீச், ரொம்ப நேரமாக ஃபெர்டினாண்ட் வந்து ரொம்ப நேரமாக லாங் ஸ்பீச் அப்படின்னா ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்காங்க. டோல்டு த இன்னசென்ட் மிராண்டா ஹி வாஸ் ஹேர் டு த க்ரௌன் ஆஃப் நேபிள்ஸ். மிராண்டா கிட்ட என்ன சொல்கிறாங்க, நான் வந்து நேபிள்ஸினுடைய, நேபிள்ஸ் இருக்காங்க இல்லையா, அரசன், அரசனுடைய நான் வந்து இளவர வாரிசு, ஹேர் அப்படின்னா வாரிசு அப்படின்னு ஃபெர்டினாண்ட் சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது மிராண்டா கிட்ட நான் வந்து நேபிள்ஸினுடைய வாரிசு அப்படின்னு ஃபெர்டினாண்ட் சொல்கிறாங்க. And that she should be as his queen. நீ எனக்கு அங்கே வந்து அரசியாக வர வேண்டும். She should be his queen. ஓகே, குவீன் அப்படின்னா எனக்கு நீ அங்கே அரசியாக வர வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ப்ராஸ்பரோ தன் அப்பியர்டு பிஃபோர் தம், அவங்க ரெண்டு பேசிட்டு இருக்கும் பொழுது ப்ராஸ்பரோ அங்கே வந்து நிற்கிறார், தோன்றுகிறார். அப்பியர்னா தோன்றுகிறார். ஃபியர் நத்திங் மை சைல்டு, பயப்படாதுங்க குழந்தைங்களே, பயப்படாத. செட் ஹீ, ஐ ஹாவ் ஓவர் ஹியர்டு, நான் உங்கள் பேசுகிறத நான் கொட்டிக்கிட்டு இருந்தேன், நீ என்னென்ன பேசுனீங்களோ எல்லாத்தையும் கேட்டேன். அண்ட் அப்ரூவ் ஆஃப் ஆல் யூ ஹேவ் செட், நீ என்ன பேசிட்டு இருக்கீங்களோ அது நான் அப்ரூவ் கொடுக்குறேன், ஒத்துழைக்கிறேன், அனுமதிக்கிறேன் அப்படின்னு பெராஸ்பரா சொல்கிறாங்க. அண்ட் ஃபெர்டினாண்டு, இஃப் ஐ ஹேவ் டூ சிவியர்லி யூஸ்டு, நான் ரொம்ப கடுமையாக உன்னை யூஸ் பண்ணிட்டேன், உன்னை கடுமையாக நான் தொந்தரவு கொடுத்தேன், சிவியர்லி அப்படின்னா கடுமையாக உனக்கு நான் வந்து நிறைய தொந்தரவு கொடுத்தேன், ஐ வில் மேக் யூ ரிச் அமெண்ட்ஸ், அந்த மாதிரி உன்னை கொடுத்ததுனால உனக்கு மிக ரிச் அப்படின்னா மிகப்பெரிய, கிரேட், ரிச்சுன்றது கிரேட், மிகப்பெரிய உன்னதமான அமெண்ட்ஸ், பரிசு நான் கொடுக்குறேன். என்ன பரிசு? பை கிவிங் யூ மை டாட்டர் ஆஸ் யுவர் வைஃப் இன் ஃபியூச்சர், வருங்காலத்தில் என்னுடைய மகள் உனக்கு மனைவியாக, அவளையே நான் உனக்கு பரிசாக கொடுக்குறேன் அப்படின்னு பிரஸ்பரஸ் சொல்கிறாங்க. ஆல் யுவர் வெக்ஷேஷன்ஸ், இப்போ நிறைய துன்பங்கள் கொடுத்தேன் இல்லையா, வேர் பட் ட்ரையல்ஸ் ஆஃப் யுவர் லவ், எந்த அளவுக்கு நீ வந்து மிராண்டாமலை அன்பு காட்டுற அப்படின்றது ஒரு பரிசோதனை தான். வெக்ஸேஷனாக துன்பங்கள், நிறைய துன்பங்கள் கொடுத்தேன், துன்பங்கள் எல்லாமே என்னுடைய மகளை எந்த அளவுக்கு லவ் பண்ணுற அப்படின்றக்காரு ட்ரையல்ஸ், சோதனைகள் தான். அண்ட் யூ ஹாவ் நோப்லி ஸ்டுட் தஸ் டெஸ்ட், நான் எல்லா டெஸ்ட்லையும் நோப்லி, நீ உண்மையாகவே சின்சியராகவே எல்லா டெஸ்ட்லையும் நீ சரியான இருந்த ஸ்டுட் அப்படின்னா இருந்த, ஓகேவா, ஸ்டுட்டாக நிற்கிறது ஆனால் இருந்தேன்னு அர்த்தத்தில். ஓகே, தென் அஸ் மை கிஃப்ட் டேக் மை டாட்டர், என்னுடைய பரிசாக என்னுடைய மகளை எடுத்துக்கொள். ஓகே, என்னுடைய பரிசாக மகளை நீ ஏற்றுக்கொள், எடுத்துக்கொள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் வந்து ஃபெர்டினாண்டுக்கிட்ட ப்ராஸ்பரா அப்போ தான் உண்மையாக சொல்கிறார், ஏன் கஷ்டம் கொடுத்தேன், என்னக்காக தான் உனக்கு கஷ்டம் கொடுத்தேன், இந்த கஷ்டம் கொடுத்தது என்னுடைய மகள் மீது ஒரு அன்பு காட்டுறதுக்காக தான், ஒரு ட்ரையல் தான், ஒரு சோதனை தான். நீ சோதனையில் நீ வந்து வென்று விட்டாய், அதனால் என்னுடைய மகளையை பரிசாக எடுத்துக்கொள் அப்படின்னு வந்து ப்ராஸ்பரா உண்மையாக சொல்கிறார் அவர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பேரா போகலாம். பர் வெக்ஸேஷன் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா வந்து ஒரி ஆர் ஆங்கர், கவலைப்படுறது, கோவப்படுறது. ஓகே, நெக்ஸ்ட் பேரை பாருங்க. வென் ப்ராஸ்பரோ லெஃப்ட் தெம் ஹி கால்ட் ஹிஸ் ஸ்பிரிட் ஏரியல் ஹூ குவிக்லி அப்பியர்டு பிஃபோர் ஹிம் ஈகர் டு ரிலேட் வாட் ஹி ஹேட் டன் வித் ப்ராஸ்பரோஸ் பிரதர் அண்ட் த கிங் ஆஃப் நேபிள்ஸ். ஏரியல் செட் ஹி ஹேட் லெஃப்ட் தெம் ஆல்மோஸ்ட் அவுட் ஆஃப் தர் சென்சஸ் with the fear at the strange things he had caused them to see and hear when fatigued with wandering about and famished
famished for want of food. He had suddenly set before them a delicious banquet, and then, just as they were going to eat, he appeared visible before them in the shape of a harpy, a voracious monster with wings, and the feast vanished away. Okay, students, meaning paranga okay? When Prospero left them, Prospero vandu velanga avangala vittu veliya vanda pinadi, he called his spirit Ariel. Ariel vandu koopidraru. He quickly appeared. Ariel odane anga vandu thondugirar before him, eager to relate what he had done the Prospero's brother under the king of Naples. இப்ப நீ கப்பல் இருந்து கொண்டு வந்தல அந்த கிங் ஆஃப் நேபிள்ஸையும் என்னுடைய பிரதர் பிராஸ்பர பிரதர் என்ன செஞ்ச சொல்லு அப்படின்னு அந்த சம்பந்தப்பட்டது கேட்குறாரு. ஏரியல் செட்டு என்ன ஏரி என்ன சொல்கிற அப்படின்னா, ஹியர் லெவ் தம் அல்மோஸ்ட் அவுட் ஆஃப் தர் சென்சஸ், அவங்களுக்கு சுய உணர்வு இல்லாமல் நான் பண்ணியிருக்கேன், அவங்களுக்கு எந்த சுய உணர்வும் இல்லை அந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன் அப்படி ஏரியல் சொல்கிறார். அவுட் ஆஃப் த சென்சஸ்னால் சுய உணர்வு இல்லாமல், வித் ஃபியர் அவங்கள பயத்தை உண்டாக்கியிருக்கேன், பயத்தை உண்டாக்கி சுய உணர்வு இல்லாமல் உண்டாக்கியிருக்கேன். அட் த ஸ்ட்ரேஞ்ச் திங்ஸ், விசித்திரமான செயல்களை அவங்க காட்டி, ஹி ஹேட் காஸ்ட் தம் டு சி அண்ட் ஹியர். ஓகே, அவங்க பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் விசித்திரமான செயல்பாடுகளை காட்டி பயம் உண்டாக்கி சுய உணர்வு விட்டு உண்டாக்கியிருக்கேன். வென் ஃபேட்டிகிட் வித், அவங்க ரொம்ப களைப்பாக இருக்காங்க, ஏன் என்ன காரணம், வித் வாண்டரிங் அலைந்து கொண்டிருப்பதனாலையும், அவன் ஃபேமிஸ்டு ஃபார் வாண்ட் ஆஃப் ஃபுட், ஃபேமிஸ் அப்படின்னா ரொம்ப பசியாலையும் சாப்பாடு வேணுன்றதுனாலையும் ரொம்ப களைப்படைந்து இருக்காங்க. ஹியர் சடன்லி செட் பிஃபோர் தம் ஏ டெலிசியஸ் பேங்க்வெட், அவங்களுக்கு முன்னாடி டெலிசியனா சுவையான விருந்து ஒன்று அவங்களுக்கு வச்சேன், சாப்பாடு மிக சுவையான சாப்பாடு விருந்து ஒன்று வச்சேன். அண்ட் தென் ஜஸ்ட் தே ஆர் கோயிங் டு ஈட், அவங்க சாப்பிட போகும்போது ஹி அப்பியர்டு, நான் அவங்களுக்கு முன்னாடி தோன்றி விசிபிள், நான் பார்க்க என்ன பார்க்குற மாதிரி தோன்றி, பிஃபோர் தம் இன் த ஷேப் ஆஃப் ஹார்பி, ஒரு அவங்களுக்கு நான் ஒரு பெண் பூதம் போல தோன்றினேன், பெண் பூதம் போன்று தோன்றி, ஏ ஒரேசியஸ் மான்ஸ்டர், ஓகே, ஒரு அரக்கத்தனமான மிக கடுமையாக பயங்கரமான வித் விங்ஸு, விங்ஸ் என்னது இறகுகள் இருக்கின்ற ஒரு பயங்கரமான பூதமால அரக்கன் போல தோன்றி, அந்த ஃபீஸ்ட் வேனிஷ்டு அவே, அந்த அவங்களை சாப்பிடும்போது அந்த சாப்பாடு திடீர்னு மறையமாறு செய்தேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிஸ்ட் அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி ஹங்கர், பயங்கரமான பசி. வெரோசியஸ் என்ன மீனிங் அப்படின்னா பேராசைமிக்க, வெரோசியஸ் மான்ஸ்டர்னா பேராசைமிக்க, ஓகே, வெரி ஈகர் ஃபார் சம்திங், ஒரு சில விஷயத்துக்காக ஆர்வமாக வந்து அதை பற்றி நம்ம நினைக்கிறதா பேராசின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ நம்ம வந்து இந்த பேசேஜில் வந்து பிராஸ்பரோ ஏரியிட்ட கேட்கும்போது, ஏரியில் அந்த பிராஸ்பரோ பிரதரையும் கிங்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்கும்போது, அவங்களுக்கு அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க சுய உணவு விட்டுருக்காங்க, நிறைய பசி விட்டுருக்காங்க, சாப்பாடு கொடுக்கல, சாப்பாடு கொடுத்து நான் வந்து பயமுறுத்தி வச்சிருக்கிறேன் அப்படின்னு வந்து அந்த பிராஸ்பரோ சொல்கிறார். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது வரைக்கும் 4 pages பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. இந்த 4 pages நீங்கள் வீட்டில் நாளைக்கு படிங்க. ரெண்டாவது, இந்த சப்ளிமெண்ட்ரி வந்து எக்ஸாம் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஒரு 5 sentences கொடுப்பாங்க, அந்த 5 sentences வந்து கொயின்சிடாக ஒரு கதையை தொடர்புள்ள இருக்கும், அதை மாற்றி கொடுப்பாங்க. நம்ம என்ன செய்யணும், அந்த கதையினுடைய கதையை புரிஞ்சுக்கிட்டு அதை ஜம்பிள்டாக இருக்கு இல்லையா, சரி சரியாக எழுதணும், அதுதான் இதனுடைய கதை. ஓகேவா, எக்ஸாமில் ஒரு பேராஃப் கேட்பாங்க, பேராஃப்ன்றது இன்சில் கேட்பாங்க, இன்சில் வச்சுக்கிட்டு பேராஃப் எழுதணும். ரெண்டாவது என்ன செய்யணும் அப்படின்னா, ஜம்பிள் த சென்டென்ஸ் சொல்லிட்டு கருத்தை மாற்றி கொடுப்பாங்க, அந்த கருத்தை வச்சு நம்ம என்ன செய்யணும், சரி எழுதணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்களுக்கு ஓகே உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து நீங்கள் ரொம்ப அமைதியாக இருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ்மா. எல்லோரும் வந்து நேற்று ரொம்ப முடியல, இன்றைக்கி ரொம்ப அமைதியாக இருந்தீங்க, எந்த ஒரு சத்தம் இல்லாமல் அழகாக வந்து இந்த பாடத்தை கவனிச்சிங்க, அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ்மா. இப்போ முக்கியமாக வந்து பார்க்கும் பொழுது, நீங்கள் வீட்டில் போய் படிக்கணும், படிக்கிறதுதான் வெரி முக்கியம். ஓகேம்மா, நீங்க யூடியூப் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஓகேம்மா, தேங்க்யூ.